Okay friends, பாருங்க நேந்திரம் பழம் இதுதான் இது வந்து கேரளால கிடைக்கும் இது நம்ம ஊர்லயும் நம்ம ஊர்லயே நிறைய இடத்துல இது கிடைக்குது பாருங்க இதுதான் நேந்திரம் பழம் இப்போ வந்து நம்ம மத்த வாழை பழத்தெல்லாம் நம்ம போண்டா தான் போட முடியும் ஆனா இந்த நேந்திரம் பழத்துல வந்து நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்கும்ங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு வாழை பழம் பாருங்க நம்ம நேந்திரம் பழம் இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து 1.5 கிலோ இப்படி நேந்திரம் பழம் நான் எடுத்து அடுத்து நேந்திரம் பழம் பஜ்ஜிக்கு வந்து கோட்டிங்க்கு வந்து நான் வந்து பாருங்க மைதா மாவு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் फ्रेंड्स இதுக்கு இப்போ வந்து இத எப்படி ரெடி பண்ணி நம்ம பஜ்ஜி போட போறோம்னு பார்க்கலாம் வாங்க ஓகே फ्रेंड्स பாருங்க நம்ம நேந்திரம் பழத்தை வந்து இப்படி வந்து நல்லா அந்த தோலை எட்டமா இருக்குங்க அதனால வந்து இத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டா கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி நல்லா கட் பண்ணிட்டு இது வந்து நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி நம்ம எப்படி போடுவோமோ அதே போல வந்து நம்ம இப்படி இப்படி பண்ணிக்கலாம் சைஸ்ல வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இது நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இது கோட்டிங்க்கு வந்து மைதா மாவு வந்து ரெடி பண்றோம் அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து மைதா மாவு வந்து நம்ம அந்த கோட்டிங்க்கு நேந்திரம் பழம் பஜ்ஜிக்கு கோட்டிங்க்கு வந்து மைதா மாவு இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம் தேவையான அளவு உப்பு சக்கரை ஏன்னா இது ஏற்கனவே இனிப்புங்க இந்த பழம் அதனால சும்மா இந்த மாவுக்கு வந்து அந்த இனிப்பா இருக்கிறதுக்காக கொஞ்சமா சக்கரை போட்டுக்கலாம் இது வந்து நம்ம பஜ்ஜி போடுற அளவுக்கு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி தண்ணி ஊற்றி நம்ம கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க இப்படி வந்து கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு வந்து நம்ம இந்த கோட்டிங்க்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தோசை பதத்துக்கும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்ம தவா வந்து வச்சிட்டோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கல்லெண்ணெய் நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து எடுத்து இதை தூட்டி இப்படி எண்ணெயில் போடுறோம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நீங்கள் வாங்கி வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நேந்திரம் பழம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு செய்யணும்னு தோணும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பண்ணுங்க.
எங்க அக்கா பையன் இவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு அதனால இங்க அவங்க வீட்ல வீடியோ போட்டுருக்கோங்க இது வந்து எங்க அக்கா பையன் பாருங்க Thank you, எல்லாத்துக்கும் நாங்க சித்தி சப்போர்ட் பண்றது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப வேல்யூ பண்றோம் Continue to support us and we will continue to give new content Thank you சித்தி Thank you ரொம்ப நல்லா இருந்தது நீங்க போட்டோல பாக்குறீங்க நாங்க நேர்ல வீடியோல பாக்குறீங்க நாங்க நேர்ல சாப்பிடுறோம் ரொம்ப நல்லா இருக்கு சோ நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புறோம் நன்றி